ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். தேங்காய் உடச்சிட்டு தேங்காய் குடுமியை வந்து தூக்கி தூர போட்டுருவீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து தேங்காய் உடச்சிட்டு தேங்காய் குடுமியை தூக்கி தூர போட மாட்டீங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம புது பாத்திரம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டிக்கர்லாம் இருக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம கைட்டை சும்மா கிழித்தோம் அப்படின்னா அது பாதி கிழிஞ்சிட்டு பாதி கிளியாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயே நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து போகாது, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டிக்கரை கிழிச்சாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பசத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டிக்கரை எப்படி நம்ம போட்டால் வந்து கிழிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கரண்டியும் ஒரு கப்பும் வாங்கியிருக்கேங்க. இதில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது. இதை எப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து நான் கிழிச்சு பார்க்குறேன், ஆனால் வந்து கிழிக்க முடியலை. கொஞ்சமாக தான் கிழியுது. அதை பார்த்தீங்கன்னா அப்படி கிழிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து கிழிச்சு எடுக்க முடியாது. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன், தீ வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டிக்கர் இருக்கிற பகுதியை பார்த்து நம்ம வந்து இந்த கப்பை வந்து இப்படி தீயில் லைட்டாக காட்டினா போதுங்க. ஒரு 20 செகண்ட் காட்டினாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே பூட்டாக வந்துடும். நான் இப்போ ஒரு 20 செகண்ட் வந்து நான் காட்டிட்டேன். இப்போ நான் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் விட்டாலே போதும் நமக்கு எவ்வளோ அழகாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து கலண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் புது பாத்திரம்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் மட்டும் நம்ம வந்து தீயில் காட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே எடுக்க முடிஞ்சிருங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்டியில் இருக்க ஸ்டிக்கரையும் நான் அந்த மாதிரி வந்து தீயில் லைட்டாக காட்டிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கரை எடுத்ததுக்கப்புறம் அந்த கரண்டியில் வந்து பச ஒட்டி இருக்கிறதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன துணி வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் முக்கிட்டு அந்த இடத்த பார்த்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பசத்தன்மையும் போயிருங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து, நம்ம தேங்காய் வந்து வாங்கிட்டு வரும்போது இப்படி குடுமியோடு இருக்கும். இந்த குடுமி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நம்ம தட்டி எடுத்தால் தான் எடுக்க முடியும். அதேமாரி தேங்காயும் பார்த்தீங்கன்னா சில பேர் உடைக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எப்படி ஈஸியாக குடுமியை எடுக்கலாம், ஒரே தட்டில் வந்து தேங்காயையும் நம்ம வந்து தட்டி உடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ ஒரு சட்டியில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா நம்ம மூழ்கிற மாதிரி நல்லா மூழ்கி வச்சுக்கலாங்க. இப்படி நல்லாவே தண்ணியில் வந்து தேங்காய் வந்து மூழ்கி இருக்கணும். இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதுங்க. 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து தேங்காயும் உடைக்க முடியும். அதேமாரி அதோட குடுமியும் உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து குடுமியும் தேங்காயும் எப்படி ஈஸியாக உடையுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து இந்த குடுமியை வந்து நீங்கள் லைட்டாக வந்து கைட்டை வந்து தள்ளி விட்டாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து குடுமி வந்து வெளியில் வந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் குடுமியை எடுக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக நமக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த குடுமி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு குடுமியே ஈஸியாக கலண்டு வந்துடும். தேங்காயும் நம்ம ஒரு தட்டு தட்டினாலே போதுங்க, ஈஸியாக வந்து நமக்கு உடச்சிடலாம். குடுமியை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த குடுமியை வந்து ஈஸியாகவே எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிற இந்த நாரெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நான் தேங்காய் வந்து உங்கள்கிட்ட தட்டி காட்டுறேன். நீங்கள் தேங்காய் உடைக்கிற கம்பி எதுவும் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா அருவா கூட இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தட்டு தட்டினாலே போதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கல் எதுவும் இருந்ததுன்னா கூட அந்த கல்லில் வச்சுட்டு ஒரு தட்டு தட்டினா போதும், ஈஸியாக உடஞ்சிரும். அதேமாதிரி தேங்காயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே லெவலில் வந்து நமக்கு வந்து உடஞ்சிருக்கும். இப்போ இந்த தேங்காய் உடைக்கிறத வச்சு நான் வந்து ஒரு தட்டு தான் தட்டினேன். தேங்காய் வந்து அப்படியே வந்து வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு ஒரு தட்டு தான் தட்டுறேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து தேங்காய் வந்து ஒன்று போல் அழகாக வந்து உடஞ்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து உடைச்சிங்க அப்படின்னா வந்து தேங்காய் உடைக்க கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து உடச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரீசரில் வச்சா போதும், ஈஸியாக உடச்சிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காயை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு 25 நாளைக்கு கிட்ட நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காயை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா
நல்லாவே இருக்காது. இதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ எப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கோமோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கீறி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூட்டு பூட்டாக வருவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம உடச்சிருக்கிறதுனால தேங்காய் வந்து நமக்கு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. தேங்காய் எடுக்க கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கலண்டு வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு முறையில் உள்ள தேங்காவையும் நான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் தேங்காவெல்லாம் இந்த மாதிரி வந்து சில்லு போட்டு நான் எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து 20 நாள் இருந்தாலும் நமக்கு வந்து கெட்டே போகாதுங்க. அந்த வலுவழுப்பு தன்மைலாம் இருக்காது. நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சட்னிலாம் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான தேங்காவை எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ தேங்காய்னாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து நம்ம தேங்காய் புடுமி எடுத்து வச்சுருக்கல அதை எடுத்துருக்கிறேன். இப்போ நீளமாக இருக்கிற இந்த நாரை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புடுமி மேலே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்தாலே போதும். எடுத்துட்டு கைட்டை நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கைட்டை ஒன்று போல் அப்ளை பண்ணி விடும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் முக்கிக்கோங்க. இப்படி தண்ணி தெளிச்சிட்டு நம்ம கிச்சனில் உள்ள டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஆயில் கரை, அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து வர்ற விசில், குழம்பெல்லாம் கொட்டி நமக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த தேங்காய் குடுமி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அழுக்கு நல்லா போகும். அதே மாதிரி இந்த தேங்காய் குடுமி நார் இருக்கிறதுனால நமக்கு வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும். பாருங்கள் நான் ஒரு வாட்டி தேய்க்கிறதுக்குள்ளே எவ்வளோ அழகாக அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். நம்ம அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதுலேயும் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல அழுக்கு கரை இது எல்லாமே போயிடும். இந்த தேங்காய் குடுமி வச்சு தேய்க்கும் போது நமக்கு வந்து நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகுறதுனால நமக்கு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாங்க. இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டா போதும். இந்த டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். இதை வந்து தொடச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு நான் இப்போ தொடச்சிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இது வந்து பாத்ரூமில் இருக்க டைல்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து இந்த தேங்காய் குடுமியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு, பளிச்சு பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். டிப் பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.